சாதி தான் சாதி, தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை என்று புரட்சி பாவலர் சொல்றார். சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், குடி என்பதுதான் தமிழ் சொல். அதனால குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இதை கேட்கறதுனாலதான் சாதி வளரும்ன்றான். சாதி ஒழிக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு இடஒதுக்கீடு. உன்னோட உடன் நிக்கிறேன், உயிரை கொடுத்து கூட போராடி பெற்று தர்றேன். ஆனா எனக்கு இருக்கிற நாலு இடத்துல நீ ரெண்டு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறது எந்த வழியில நியாயம்? 100 லட்டு இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தல, இன்னும் 10 லட்டு ஊருக்கு, அதான நியாயம்? சும்மா வாய் கணக்கு மன கணக்குல உனக்கு 3, உனக்கு 4, உனக்கு 5, நீ பிச்சை போடாத. இந்த நிலம் என்னது, உரிமை என்னது, இடம் என்னது, நீ கிள்ளியோ அள்ளியோ கொடுக்காத, அளந்து கொடு. இதான் நாங்க கேட்கிற இந்த குடிவாரி கணக்கெடுப்பு கோட்பாடு. 10 கிலோ அரிசி என்று சொல்லுகிறார். அதுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அரிசி இல்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அப்படிதான் அறிவிக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய், ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 மலை கரும்பு, ஒரு குடும்ப அட்டைக்கு 1/2 கிலோ சக்கரை, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 மலை கயிறு, எல்லாரும் தூக்கல தொங்கு. அதான் அது அது வேற. அப்ப ரெண்டு பேர் புருஷனும் கொண்டாட்டியும் இருக்கிற குடும்ப அட்டைக்கு 10 கிலோ, 10 பேர் இருக்கிற குடும்ப அட்டை, ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பான், அவன் ஒரு குடும்ப அட்டை, அந்த 10 பேருக்கு வீட்டுக்கு 10 கிலோ. இது சரியான பங்கிடா என்பதை படித்த தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நாங்கள் குடி என்ன என்று கேட்பது எந்த குடியின் தமிழ் குடியில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதோ அதை இரு தோள்களையும் குடித்து தூக்குவதற்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து. என்னடா என் தோட்டத்தில் விளையிற காய், நிலம் என்னது, காய் என்னது, இங்க வந்து ஓலப்பாயை விரிச்சு உட்காந்துக்கிட்டு கூறு கட்டி உனக்கு 5 காய், உனக்கு 10 காய்னு கூறு கட்டி வைக்க நீ யாரா? நீ யாரு? நீ யாரு? முதல்ல நாம் முன்வைத்திருக்கிற கோரிக்கை என்பது எது உண்மையான சமூக நீதி? இது ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும், தமிழ் குடியில் பிறந்த பிள்ளைக்கும் எழ வேண்டிய கேள்வி, எழும் கேள்வி. அதாவது குடிவாரி, குடினா ஏதோ வேற குடி, இளையாங்குடி, பரமக்குடி, காரைக்குடி நினைச்சிட்டு இருக்க போறான். இல்லைன்னா குடினா டாஸ்மார்க்ல போய் குடிக்கிற குடியை நினைச்சிட்டு போறான். சாதி தான் சாதி, தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை என்று புரட்சி பாவலர் சொல்றார். சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், குடி என்பதுதான் தமிழ் சொல். அதனால குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். இதை கேட்கறதுனாலதான் சாதி வளரும்ன்றான். சாதி ஒழிக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான், இதை புரிஞ்சுக்கணும். நீங்க சாதி கேட்கறீங்களே, சாதி வாரி என்ன சொல்றீங்களே அப்படின்னு, இப்போ இந்த குடிவாரியாக கணக்கெடுப்பு எடுக்க சொல்லும் போது எதிர்க்கிற பெருமக்கள் இடஒதுக்கீட்டை ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா, இதான் நாம எழுப்புற கேள்வி. எதிர்க்கிறீர்கள் என்றால் உங்ககிட்ட பேசி பயனில்லை. ஏற்கிறீர்கள் என்றால் எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடை எங்களுக்கு கொடுக்கிறீர்கள், அது அடுத்த கேள்வி. நன்கு விளங்கணும். எனதுல இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இது வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல். ஒரு பிரச்சனையை சீமான் பேசுவான், விட்டுட்டு போயிடுவான். குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற வரை நான் போராடுவேன், இல்லைன்னா நான் வந்து எடுப்பேன். இவன் வந்துடுவானா? டே, இவ்வளவு தூரம் வந்தவன், அவளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, வந்துட மாட்டேனா? இவ்வளவு தூரம் வந்துட்டான்ல, 3வது இடத்துல இருக்கிறான், முதல் இடத்துக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிற? நான் 3வது இடத்துக்கு வருவேன் நீ நினைச்சியா? இப்ப முதல் இடத்துக்கு வரமாட்டேன் நீ நினைக்கிறியா? நினைச்சுக்கிட்டே இரு, நான் வருவேன், உறுதியா வருவேன். இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் இல்லை என்று மறுக்கல, எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க அதான் கேள்வி. நான் இஸ்லாமியர்களுக்கு 3 விழுக்காடு கொடுக்குறேன், நான் அருந்ததியருக்கு 3, அது உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு கிடையாது, உள்ஒதுக்கீடு. செஞ்ச பெருந்தகை யார் தெரியுமில்ல?
இந்த கோட்டத்தை கட்டிய கோமகன் தான். நானே நெளிஞ்சதட்டில் நாலு வர்க்கை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன், அதுல ரெண்டு எடுத்துக்கொண்டு இட ஒதுக்கீடு கே உன்னோட உடன் நிக்கிறேன், உயிரை கொடுத்து கூட போராடி பெற்று தரேன். ஆனா எனக்கு இருக்கிற நாலு இடத்துல நீ ரெண்டு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறது எந்த வழியில நியாயம்? 100 லட்டு இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தல, இன்னும் 10 லட்டு உருட்டு, அதான நியாயம்? அதான நியாயம்? அதை விட்டுட்டு உள் ஒதுக்கீடு, அது யாரு? இவர் தான். உனக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். காலையில் திருமண விழாவில் சாதிய மத உணர்வுகளை கடந்து நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைய வேண்டும். யாரு? ஐயா கலைஞர் தான். மாலையில் பொதுக்கூட்டத்தில் நான் அவர்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், இந்த சாதிக்கு 4 விழுக்காடு கொடுத்தேன். காலையில் சாதியே வேணாம்ன்றது, மாலையில இதை ஒதுக்கீடு கொடுத்தேன். இது ரெண்டையும் ஒரே ஆள் தான் முன்னாடி உட்கார்ந்து கேட்டு கை தட்டுவான். இது ஒரு கொடுமை. நாங்கள் என்ன கேட்கிறோம்? சும்மா வாய்க்கணக்கு மனக்கணக்கில் உனக்கு 3, உனக்கு 4, உனக்கு 5, நீ பிச்சை போடாத. இந்த நிலம் என்னது, உரிமை என்னது, இடம் என்னது, நீ கிள்ளியோ அள்ளியோ கொடுக்காத, அளந்து கொடு. இதான் நாங்கள் கேட்கிற இந்த குடிவாரி கணக்கெடுப்பு கோட்பாடு. எளிமையா உங்களுக்கு சொல்றேன், ஊடக சந்திப்புலையும் சொன்னேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்று சொல்கிறார். அதில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அரிசி இல்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அப்படிதான் அறிவிக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய், ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 முழம் கரும்பு, ஒரு குடும்ப அட்டைக்கு 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 முழம் கயிறு, எல்லாரும் தூக்கல தொங்கு. அதான் அது, அது வேற, அது வேற. அங்க அந்த குடும்ப அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்து பங்கீடு இல்லை. அப்ப 2 பேர் புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கிற குடும்ப அட்டைக்கு 10 கிலோ, 10 பேர் இருக்கிற குடும்ப அட்டை, ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பான், அவன் ஒரு குடும்ப அட்டை, அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ. இது சரியான பங்கீடா என்பதை படித்த தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்க. ஒரு அறையில் நாம் 5 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கோம், 50 பேருக்கான சாப்பாடு நமக்கு வருகிறது. ஒரு அறையில் 50 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம், 5 பேருக்கான உணவு மட்டும்தான் அனுப்பப்படுகிறது. இது சரியான சமூக நீதியா, சரியான பகிர்வா, நியாயமான ஒதுக்கீடா? இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி. இதில் எங்கு சாதி ஆதிக்கம் பெறுது? இப்போதும் நீங்கள் சாதி பார்த்துத்தான், இப்போதும் நீங்கள் எந்த சாதி எங்கு அடர்த்தியாக வாழ்கிறதோ அங்க அந்த சாதிக்காரனைத்தான் நீங்க தேர்தலில் நிப்பாட்டுகிறீர்கள். இதுதான் திராவிட மாடல். இல்லை நீங்க மறுக்க முடியுமா? நீ எனக்கிட்ட பேசாத, நாம் தமிழர் கட்சி இதுவரை எந்த சாதி அடர்த்தியாக இருக்கிறதோ அங்க அந்த சாதியை நிறுத்தாமல் மாற்று சமூகத்தை தான் நிறுத்தியிருக்குது. சான்று வேணா பாத்துக்க, வட மாவட்டங்களில் மட்டும் 22 தொகுதி அரசியலமைப்பு கொடுத்த ஆதித்தமிழர் தொகுதி தவிர 22 தொகுதி பொதுத் தொகுதியில் ஆதித்தமிழ் கொடிகளை நீத்திருக்கு. தெற்கையும் நீத்திருக்கு, தேவேந்திரர் நீத்திருக்கு, குயவர், சலவை தொழிலாளி வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குலம் எல்லாத்தையும் நீத்திருக்கு. தஞ்சாவூர்ல வந்து அத கல்லற அடர்ந்த தொகுதி, கல்லறை தான் சீட்டு அப்படின்னா கல்லறை தான் நிக்கணும்னு கல்லறே சொல்றான். நம்ம தங்கச்சி நீ பாட்டும்னு யாரு? முடி திருத்திர மருத்துவர்களும் அந்த தங்கச்சி தான் நிறுத்தினேன். ராதாபுரம் நாடார் தொகுதி, அதான் முத்திரை அடிச்சு குத்தி வச்சிருக்கான். அத்தனை நாடாரும் சேர்ந்து சொன்னான் பறையர் சேஜராஜன் நிறுத்தம் நிறுத்தல. வன்னியர் அடர்த்தியாக இருக்கிற தொகுதி, ஒரு ஆதி தமிழரை, தமிழ் பிள்ளையை, தமிழ் பெண்ணை, தமிழ் தங்கச்சியை, தமிழ் தம்பியை நிறுத்தணும். யார சொல்றான்? வன்னிய மாவட்ட செயலாளர் சொல்றான், இந்த தம்பியை நிறுத்தி நம்ம வேலை செய்யலாம் நிறுத்தணும். இது அரசியல் மறுமலர்ச்சி மாற்று. நீ எனக்கிட்ட கேள்வி எழுப்ப கூடாது. ஒரு மருத்துவரிட்டைய நண்பு சொந்தங்களே, நர்மை உடன் பிறந்தார்களே,
ஒரு மருத்துவரிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நோய் நாடி நோய் முதல் நாடி முதல்ல உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கணும். எனக்கு தலைவலி, எனக்கு வயிற்றுவலி, எனக்கு கண் வலி, எனக்கு காய்ச்சல், எனக்கு வாந்தி, எனக்கு பேதி, அவன் என்ன சொல்றான்னு பார்த்து அதுக்கப்புறம் சோதிச்சு அந்த நோய்க்கு ஏற்ப மருந்து மாத்திரைகளை கொடுத்தாதான் அந்த குணமாவான். ஒரு மருத்துவர் உங்களுக்கு என்ன செய்து என்று நோய் என்ன என்று கேட்பது என்பது நோயை வளர்க்கல்ல என் அன்பு மக்களே, நோயை ஒழிக்க, நோயை தீர்க்க. நாங்கள் குடி என்ன என்று கேட்பது எந்த குடியின் தமிழ் குடியில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதோ அதை இரு தோள்களையும் கொடுத்து தூக்குவதற்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். எங்கள் கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடி பாடியது போல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு, நினைத்து பார்த்து நிம்மதி நாட வந்தவர்கள் அல்ல, எனக்கு கீழே எவனும் இருக்கக்கூடாது, எனக்கு கீழே யாரும் இருந்தால் இரு தோள்களையும் கொடுத்து எனக்கு சமமாக தூக்கி நிறுத்தணுமே ஒழிய கீழே இருப்பதை பார்த்து நிம்மதி தேட முடியாது. அதல்ல தமிழன் மாண்பு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இவன் நமக்கு என்ன கற்பிப்பான், செருப்பில்லை என்று கவலைப்படுற ஒருத்தர் காலே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்ற, அதுல அப்படி நிறைவு காண முடியாதுல்ல, அப்படி நிம்மதி அடைய முடியாது. இதிலே அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள், என்னும் நிலையை என் தம்பிதங்கள் இதை கவனிக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை, இதுதான் கோட்பாடு, ஏற்க வேண்டிய கோட்பாடு. ஐயா பெரியார் அவர்கள், நான் உயர்ந்த சாதி உயர்ந்த குடி என்று எண்ணி பெருமை கொள்கிற பெருந்தகையிலே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் இங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு, அதை புரிஞ்சுக்கணும். இவர்கள் தான் சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா நமது பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான், சாதி இரண்டொழியே வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில்னு அவை பெருமாட்டி வாடிட்டார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பெரும்பாலன் பாரதி வாடிட்டான். கடவுள் வரி சமய நெறி சமய கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயே தான். அந்த தாய் இந்த தாய் தமிழ் தாயின் தான் புரட்சி பாவலன். தமிழுக்கும் அமுதன்று பேர், தமிழுக்கும் அமுதன்று ஏன் பாடணும், அமுதுக்கும் அமுது என்று பேர், அதை போல தமிழுக்கும் அமுது என்று பேர். ஏன் தமிழுக்கு அமுது என்று பேர், தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போகிற போது அது அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு வருகிற போது அது தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னா முதல்ல சாதியை ஒழிடான். ஒழிக்க இருக்கிற வழி என்ன, இத்தனை ஆண்டுகளாக சாதி ஒழிப்பு பேசிய பெருந்தகைகள், இத்தனை ஆண்டுகளாக சமூக நீதி பேசிய பெருமக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பெருமதிப்புக்குரிய நேர்மையாளர்களே, சமூக நீதி சமூக நீதி காத்த காவலர்களே, குடிவாரில் கணக்கெடுப்பு எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? தேர்தல் நேரத்தில் ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு சரியா கணக்கு பார்த்து காசு கொடுத்து ஓட்ட வாங்க தெரியுது? அது மட்டும் எப்படி முடியுது? ஒரு வீட்டில் எத்தனை வாக்கு இருக்கு, திருட்டுக்கொழி பிடிக்கிற மாதிரி அப்படியே முக்காட போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எத்தனை ஓட்டுமா, வாக்காளர் அட்டையை காட்டுமா, ஏன்னா அது இருக்கா போட முடியுமா, இருக்கா இல்லையா, இல்லாததுக்கு காசு கொடுத்துருவோமோ, அவ்வளவு நேர்மையாளர்கள். அஞ்சாமா அஞ்சா அஞ்சா, ஆ வெளியூர்ல இருக்கார வந்துருவாருலாமா, ஆ வந்துருவாருங்க ஐயா வந்துருவாரு, வரலைனாலும் பரவாயில்ல அந்த ஓட்டை நாங்கள் போட்டுருவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை,
அதுக்கு காசு. ஏண்டா டேய் அயோக்கிய பேர்களா, வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குங்கிறத எண்ணி சரியா தலைவாரி காசு கொடுக்க தெரியல உங்களுக்கு. தலைவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுத்த துப்புல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? ரங்க ஐயா ராமதாஸ் அவர் கேட்டாரு, சோர்வடைஞ்சிட்டாரு, இந்த பயலுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை. அப்ப இருந்து கேட்கிறார், குடிவாரி கணக்கெடுப்பு இடு, எடுத்து கொடு, எடு ஒரு தடவை எடு. அவர் 20 விழுக்காடு கேட்கிறாரா, கொடுக்காத. அது 25 விழுக்காடு வந்தா கொடு, இல்ல 15 வருதா கொடு, 10 வருதா கொடு, 8 வருதா கொடு, எது தரனா கேளு. எதிர்க்க மாட்டார், நீ எழு. இவ்வளவுதான் அவங்க கூட்டம், அதுக்கு இவ்வளவு வச்சுக்கணுங்கயா. அதானே, நீ என்னடா என் தோட்டத்தில் விளையிற காய், நிலம் என்னது, காய் என்னது, இங்கே வந்து ஓலப்பாயை விரித்து உட்காந்துக்கிட்டு கூறு கட்டி உனக்கு 5 காய், உனக்கு 10 காய்னு கூறு கட்டி விற்க, நீ யார்ரா? நீ யார்? நீ யார் முதல்ல? ஹூவாரியும் நீ எனக்கு 20 கிட்டு கொடுக்க, நீ யார்? நீ உட்கார்ந்துருக்க இடம் நான் போட்ட பிச்சை. நீ அங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு 3, உனக்கு 4, முஸ்லீமுக்கு 3 விழுக்காடு என்னையா? முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கம்னு சும்மா இந்த இப்படி லஞ்சம் கேட்குறவர் இப்படி எடுத்து வச்சுக்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கூட்டத்துக்கு ஆள் கூட்டி வந்திருப்பான் ஒன்றிய செயலாளர். எத்தனை பேர்? 50 பேரா? சரக்குக்கு 500. வண்டி வாடகை இந்த பிச்சைக்கார பயில. இதுவாடா சமூக நீதி? இப்படி இப்படி இடஒதுக்கீடு கொடுக்கறதா எங்களுக்கு சமூக நீதி? சமூகம் எவ்வளவு என்று என்ன சொல்லு. தேவை ரத்தனை, அதுல கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடைய வரும், வன்னியரத்தனை, கவுண்டரத்தனை என்ன, முத்தரையர் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு என்ன, தேவேந்திர அவ்வளவு, பறையர் அவ்வளவு, அருந்ததி அவ்வளவு, நாயுடு எவ்வளவு, ரெட்டி என்றா என்ன பட்டியலில் போடு. நாயுடு இவ்வளவு, வன்னியர் இவ்வளவு, தேவர் இவ்வளவு, தேவரில் உட்பிரிவு போடு, கல்லர் மரவரா போடு. போட்டு இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய ஏதாவது கேட்டால் செருப்பு விளக்கு மாதிரி வச்சு எங்களை அடி கொடு. ஏதா நாங்கள் கேட்குறமா பாரு. ஆதிக்க சாதி வந்துருமே வரட்டும்டா. ஏன் அண்ணன் தம்பியான அதிகாரத்தில் இருக்கா? எங்கிட்டு போறான்டா, போறான்டா. நாய் பேய் பண்ணி நரியலா நாட்டான்ருச்சு என்னத்தை, என் சொந்த ரத்த எவர் இருந்துட்டு போடா, போட போடா. குயவரை கணக்கு எடுத்துருக்கியா? ஒருத்தன் சீட்டு கொடுத்துருக்கியாடா? திராவிட மாடல் பேசுற திருட்டு பயில, நீங்க யாராவது கொடுத்துருக்கியா? கொடி ஏத்து, கொடி ஏத்து, கொடி ஏத்து, வீட்டுக்கு ஒரு கொடி ஏத்து, முதல்ல வீட்டை கொடுறா. 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிற போது 2022 அனைவருக்கும் வீடு, வீடு இல்லையா ஐயா? கொடியேத்து, 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 நான் என்ன சொல்றேன், ஏத்து வீடு இல்லையா? வீதியில ஏத்து, வீதியில் ஏத்தி பேசப்பட்டுருங்கய்யா. ஐயா பேசப்பட்டு கொடுமை, தேசத்தின் மீது எனக்கு பற்று இருக்கு, தேசத்துக்கு என் மேல பற்று இருக்கா? இதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? தேசிய கொடியை தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்ததுக்காக அவர் ஊராட்சி மன்ற தலைவரானாலும் கொடியை ஏற்ற முடியாது என்கிற நிலை இருக்கும் போது இது சுதந்திர நாடா சுடுகாடாடாது? நீ என்னடா பிஸ்டுக்க? நீ சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் என்னது? ஒரு நாள் சுதந்திர கொடி ஏற்றி அப்படி தேசப்பற்ற அப்படி சுடர் விட்டு எரிய விட்டு போய் படுத்துருவாங்க. இந்த சுதந்திர கொடி ஏற்று ஏத்துன்னு சொல்ற அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன் ஒருத்தவன் மனச்சான்ற சுட்டு முன்னாடி வந்துடுறான், நான் இந்த இனத்தின் விடுதலைக்கு இந்த கொடி, இந்த சுதந்திர கொடியை பெறுவதற்கு நாங்கள் போராடினோம் என்று ஒரு போராட்டம் சொல்றா பாப்போம். அப்புறம் திடீரென்று இவர்கள் தேசப்பற்று வரும் நம்மளும் கேட்டுக்கிட்டோம். ஆமா, தேசப்பற்று இவர்கள் காட்டுகிற தேசப்பற்று என்ன தெரியுமில்ல? சுதந்திரம் என்பது சுதந்திரமாக நாட்டை கூறு ஓட்டு விற்பதற்கு பெயர்தான் இவர்கள் சொல்லுகிற சுதந்திரம்.